வருகிற 20/7/2018 முதல் அகில இந்திய அளவில் லாரிகள் வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. டீசல் விலையேற்றம், காப்பீடு தொகை விலையேற்றங்கள் மற்றும் இன்கம் டாக்ஸ் புதிதாக அமல்படுத்த உள்ள சட்டங்கள், டோல் சார்ஜஸ் ஆகியவற்றை கண்டித்து அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அறிவித்துள்ள வேலை நிறுத்தத்திற்கு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் முழுமையான ஆதரவு கொடுக்கின்றது. அது சமயம் தமிழகத்தில் சுமார் 4.5 லட்சம் வாகனங்கள் இயங்காது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு எங்களை அழைத்து இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் இதனை தீர்வு காணுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மாநில அரசும் வேட் வரியை குறைத்து டீசல் விலையை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை மாநில அரசும் செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேலை நிறுத்தத்திற்கு தமிழ்நாடு மணல் கூட்டமைப்பு சார்ந்த சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளது. ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளது. எல்பிஜி சங்கமானது தனது வாகனங்களை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றது. அகில இந்திய அளவில் சுமார் 70 லட்சம் வாகனங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கு கொள்ள இருக்கின்றது. தமிழகத்தில் 4.5 லட்சம் வாகனங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கு கொள்ள இருக்கின்றது. அகில இந்திய அளவில் சுமார் 5000 முதல் 6000 கோடி வரை வருவாய் இழப்பீடு ஏற்படும் என்று நாங்கள் கருதுகிறோம். வருகிற 20/7/2018 முதல் காலை 6 மணி முதல் அகில இந்திய அளவில் நடைபெறும் போராட்டத்தில் தமிழகம் எங்கும் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். லாரி ஓடாதுங்க, முதல்ல நாங்கள் லாரி நிறுத்திடுறோம். இந்த ஸ்ட்ரைக் இல்ல, இந்த அமைப்பு சொல்வதுதான் நடக்கும். அதற்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் முழுமையான ஆதரவு கொடுக்க வேண்டும். இல்ல, சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா கடந்த மாதம் 18ஆம் தேதி ஸ்ட்ரைக் என்று அறிவித்ததற்கு லாரி ஸ்டாண்ட்ல போய் போட்டோ எடுத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு நீங்கள் உதவி இருக்கிறீர்கள். ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் போன்றவைகளை நடத்த இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பதினைந்தாம் தேதி முதல் லோடுகள் அனைத்தையும் புக்கிங் செய்வதை நிறுத்தப்படுகிறது என்று புக்கிங் ஏஜென்ட் அசோசியேஷன் தலைவர் இன்று அறிவித்திருக்கிறார். அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸின் சேர்மன் தற்பொழுது உங்களோடு உரையாற்றுவார். சேர்மன் குல்தரன் சிங் அட்வால்.